ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுப்பையன் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து அருளை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லஞ்சு சாப்பிட்ணும். அவனுக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகா பொடி ஆட் பண்ணிடலாம், சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். டே ஜிம்பலகடி பம்பா, இன்னைக்கு நீ அவுட்டுடா. இன்னைக்கு வந்து என்ன ரைஸ் செஞ்சுருக்கோம்னா, அவரைக்கொட்டையெல்லாம் போட்டு மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டு ஒரு சாதம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ரைஸு. இப்போ இந்த ரைஸில் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதை அவன் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக தண்ணி கேட்பான் இல்லைங்களா. தண்ணியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதை சாப்பிட்டுட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராங்க்கு. இப்போ அருள் கிட்ட ஹாய் சொல்ல சொல்லலாம். இதோ அருள் அங்கே தான் இருக்கான். அருள் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அருள் ஹாய் சொல்லிரு. இன்னைக்கு சேலஞ்ச் வீடியோ நான் சொல்லிட்டேன், தெரியல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ரைஸ் செஞ்சிருக்கோம், அதுதான் சேலஞ்ச். ராகவி, நம்ம போய் சேலஞ்ச் ரெடி பண்ணிடலாமா? வா போலாம். ராகவி அவன் அங்கேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உள்ளே வர மாதிரி இருந்தால் கதவு லாக் பண்ணிடு, சரியா? அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம சாதத்தில் சில்லி பவுடரை ஆட் பண்ணிட்டோம். கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து அரை பிளேட்டு வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களை பற்றி எதுவும் தெரியாது. பிகாஸ் நாங்கள் இன்றைக்கி வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு செஞ்சுருக்கோம், அப்படி செஞ்சால் வந்து கலர் நல்லா வரும்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவங்ககிட்ட. அதனால் அவன் நம்பிடுவான்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தான். சேலஞ்சுன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். நம்ம அவங்ககிட்ட நீ பசிக்குதுன்னு சொன்ன, ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட சொல்லலாம். அவனுக்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் புரியும். சில்லி பவுடர்லாம் ஓரமாக இருக்கிறதெல்லாம் வச்சு தொடச்சி எடுத்துருவோம், ஏன்னா பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் ஏதோ சில்லி பவுடர் ஆட் பண்ண மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் டவுட் இல்லாத மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம அவன் ரொம்ப நேரமாக பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் உப்பை போட்டு கலந்து வச்சாச்சு. காரமாக சாப்பிட்ட உடனே உப்பு கண்டிப்பாக தண்ணி கேட்பான். இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாமா? உப்பு தண்ணி கம்மியாக இருக்க வச்சு, தண்ணியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க போகுது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன், இப்போ 1.5 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுருக்கோம். எடுத்துக்கூட. சாப்பாடு தண்ணி எல்லாம் ரெடி. அருள், எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க. சரி வா அருள், நீ முன்னாடியே பசிக்குதுன்னு சொன்னல்ல. சரி வா வா, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சீக்கிரமா வா. அவன் ஏதோ பண்றீங்கன்றா, கண்டுபிடிச்சிருக்கானு தெரியல. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். பார்க்கலாம் வைடா. நான் முன்னாடியே சொன்னேன்ல, காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கலர்ல தான் இருக்கும். இல்ல, இது என்ன? அது அவரைக்கொட்டை போட்டு மொச்சக்கொட்டை போட்டு சாதம் மாதிரி செஞ்சிருக்கோம். நிறைய அள்ளி சாப்பிடுறா. காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்னடா ஆச்சு? உப்பு தண்ணி வச்சு
வாடா 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 வாடா. ஐயோ டென்ஷன் ஆயிட்டா அப்படி அருள். சரிடா அருள் அழுகா. வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக புடிங்க வெளியே எழுந்துடா. இந்த சாதம் ரொம்ப காரம்தான், பயங்கர காரம், நாக்கல எரியுது. நாங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தாச்சு, அப்படியே அவனுக்கும் முடியல. ரைஸ்லேயும் வந்து சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருந்தோம், தண்ணியில் வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அவனுக்கும் முடியல, அவங்க கடுப்பாக எழுந்து போயிட்டான். பையனுக்கு காரம் தாங்க முடியல போல, டிஷ்யூஸ் வச்சு நாக்க தொடச்சிட்டு இருக்கிறோம். சேலஞ்ச் வீடியோ தானே சொன்னோம், சேலஞ்ச் வீடியோ தானே சொன்னீங்க. சரி நான் கூட இதை சீக்கிரம் ஏதோ 10 செகண்ட் 20 செகண்டுக்குள்ள நான் சாப்பாட்டை மாற்றி சாப்பிட்டு முடியும்னு நினச்சேன். சாப்பிட்டு எனக்கு வாயெல்லாம் எப்படி எரியுது. அதுவும் இதுல வேற ஓவர் பசியா இருக்கு, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வான் வேற சொன்னா. நாக்கலாம் ரெட் ஆகி போச்சு. அதுக்கு டிஷ்யூஸ் வச்சு துடைக்கிற ஒரே ஆள் நீ ஒருத்தன் தாண்டா. காரம் சக்கரை சாப்பிட முடியே. இப்படிதான் முன்னாடி ஒரு வாட்டி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஆனியன் சேலஞ்ச் பண்ணி ரெண்டு நாள் என்னால எதுவும் முடியலங்க. அதே மாரி மருந்து நாக்க எரிய வச்சுட்டாங்க போஸ். அருளே எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு காரம்? டைம்ல நீங்க உப்பு தண்ணி குடுத்தீங்க பாருங்க. உப்பு தண்ணியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு உப்பு ஊத்தி கொடுத்துருக்காங்க அந்த தண்ணியில. அந்த கார சாப்பாட்டை கொடுத்ததோட இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல உப்பு குட்டி அதை வச்சிருந்தாங்க, நான் தண்ணி இருக்குது அப்படின்னு எடுத்து குடிச்சேன்னா முழுங்கவே முடியல. வாயில பட்டோன்னே எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கு, காரம் உப்பு ரெண்டும் கலந்துருச்சு. என்னால கண்ணுல இருந்து தண்ணி வரலாம் அடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்து அவனு ஃப்ரெண்ட்ஸ் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த பக்கம் உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். நாங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு ஐஸ் வாட்டர் வச்சு, இந்த ஐஸ் வாட்டர் வந்து அவன் மேலே ஊற்றணுங்கிறது தான் அடுத்த ப்ராங்க்கு. வீடியோ பார்த்துட்ருக்கான். ஏய் பெரிய மனுஷன் பார்க்குறேன், இல்லை நான் ஆப்பி போடுவேன், இந்த ரொல்லெல்லாம் கிட்ட வச்சுக்காத. அருளே புஷ் தட் டாக் வை சேரா குடுக்க பேசறதே போய் ரம் அந்த வீடியோ எடுத்து போ. புடியா என்ன பண்ணிருக்கதே? புடி புடியா புடி ஒண்ணும் ஆகாதடா. ஏய் ஒண்ணும் ஆகாதடா, போன் நார்மலா. நான் என்னத்த பேசறது, ஊத்திட்டீங்க தலையோட. சரி பிராங்க் எப்படி இருந்துச்சு அருளே? என்ன வந்து ஊத்துறே? வா உனக்கு ஊத்தி வைக்கறேன். அருள் பிராங்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றா. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பாஸ். பச்சு செஞ்சிட்டீங்கல்ல. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.